Hi guys, welcome to Everything Inside Vlogs. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பைக் தான் 2022 வெர்ஷன் ஆன KTM Adventure 390ங்க. ஸோ இது பார்க்க என்னடா அட்வென்ச்சர் பைக், ஒரு ராலி பைக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ் இது ஒரு ராலி பைக் தான், பட் KTM 390 அட்வென்ச்சர்லேருந்து உருவாக்கப்பட்ட ராலி பைக்குங்க. ஸோ ஆக்சுவலாக யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக KTM உடைய கொலாப் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ KTM வந்து அவங்கள்ட்ட கொடுத்து இதை செக் பண்ணி கொடுத்து இந்த ராலி எடிஷனாக மாற்றுறதுக்காக பைக் அவங்களும் டிசைனிங் கொடுத்துருக்கதாக தெரிய வருது. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பக்கா ராலி டவர் பைக். இந்த பைக் நீங்கள் பார்த்தாலே தெரியும். முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை பாருங்கள், நல்லாவே மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ பழைய நம்ம அட்வென்ச்சர் 300 இப்போ அவைலபிளாக அட்வென்ச்சர் 300 கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா அப்டேட்டாக இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் கோஸ் டு டர்ட்டில் டெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான். இதில் இன்னொரு சின்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, KTM 390 இல்லை KTM பைக்ஸ் நீங்கள் ஓரளவு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒன்று ஆஸ்திரேலியா அண்ட் யூகேயில் தான் அதிகமான டெஸ்டிங் நடக்கும். ஸ்பை இமேஜஸ் ஃபஸ்ட் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் லான்ச் ஆக போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஊரில் செக் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் டைரெக்டாக இந்த மாதிரி பைக்கை செக் பண்ணுறாங்க. அண்ட் இதேமாரி ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 390 ராலி டவரை பற்றி நான் வந்து சின்னதாக ஒரு வீடியோ, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்கலாம், மேலே கார் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணுங்கள். ஸோ அது என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பெட்டராக இருக்கலாம், மேபி இது ராலி பைக் அப்படிங்கிறதுனாலனு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம், தெரிஞ்சிச்சுன்னா எங்கேயுமே கை வைக்கலைங்க, ஜஸ்ட் டிசைன் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. எஸ் இன்ஜினில் ஆரம்பித்து சஸ்பென்ஷன்ஸ் ஆரம்பித்து எதுலேயுமே அவங்க கை வைக்கலை, ஜஸ்ட் அந்த ராலி டவருக்கான டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த எர்கோனாமிக்ஸ் மட்டும் ரைட்டாக மாற்றிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பார் பாருங்கள், நல்ல ஒரு ரொம்ப அப்டேட்டாக இருக்குது. ஸோ பேசிக்லி அந்த ரைடிங் எர்கோனாமிக்ஸ் மட்டும் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ராலி டவர் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்காக மட்டும் அவங்க செஞ்சுருக்காங்க, க்ளீனாகவே நமக்கு தெரியுதுங்க. அந்த ரெண்டு விதமான சைட் மினர்ஸ், ரெண்டு விதமான எக்ஸாஸ்ட் பைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஷார்ட் ஷோவில் கூட சொல்லியிருந்தோம். இது வந்து மேபி ஆன் ரோட் ரேலி பைக் மேபி தரலாம். KTM என்ன வேணால் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஓவரால் இந்த பைக் இது தாங்க. ஸோ ராலி டவர் பைக் KTM. ஸோ ஈவன் ஓல்டு அட்வென்ச்சர் 390 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, இப்போ நீங்கள் அட்வென்ச்சர் 390 வச்சுருந்தா கூட இந்த டிசைன் நீங்கள் ஆல்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து KTM கண்டிப்பாக தருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கிட் மாரி இதை தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த பைக் ஒரு பர்ஃபெக்டாக இதே ராலி எடிஷன் டவரோட இந்தியா லான்ச் ஆகிறப்ப லைட்டாக அட்வென்ச்சர் 390யோட ப்ரைஸ் லைட்டாக ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஈவன் இப்போ அதை நம்மகிட்ட சொன்ன மாரி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் கூட இந்த மாடல் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு மைட் பி ஒரு 5-10K எக்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு ராலி எடிஷன் வேணுமா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு தெரியப்படுது. ஏன்னா வந்து இன்ஜின்லேருந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கை வைக்கவே இல்லை பைக்கில், அண்ட்லஸ் அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் அண்ட் ரைடிங் எக்கானமிக்ஸ் இந்த ராலி டவர் எடிஷனால ரிட்டர்னுக்கு மாறி இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியுதுங்க. ரீசெண்டாக நம்ம கோவா போயிருந்தோங்க. ஸோ கோவா வ்ளாக்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். 90s கிட்ஸ் ட்ரீம் பிளேஸ் இல்லையா? ஸோ நீங்கள் இன்ன வரைக்கும் இதை பார்க்கல அப்படின்னா அதோட ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான நியூஸஸ் பைக் ரிவ்யூஸ் மோட்டர் வாக்கெலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிளிண்டன்.